ரொம்ப ரொம்ப ருசியான நெத்திலி மீன் குழம்பு. நெத்திலி மீன் குழம்புனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இன்னைக்கு வச்சு மறுநாள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாதத்தை கூட இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், அமிர்தம் மாதிரி இருக்கும். ரொம்பவே டேஸ்டான இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாயிரா ஆஷிக். இது செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நறுக்கி சேர்த்துருக்கேன். பூண்டை ஒன்று ரெண்டாக உரலில் இடித்து விட்டு கூட சேர்த்துக்கலாம், நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். இப்போ மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்ல நிறம் மாறி நல்லா வதங்கி வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போதே நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா ஓரளவுக்கு நிறம் மாறி வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க மூணு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியுமே ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்காதீங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அல்லது நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக வதங்கும். தக்காளியும் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும், அது வரைக்கும் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மீன் மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மீன் குழம்பு மசாலா இல்லை அப்படின்னு சொன்னால் சேர்க்க தேவையில்லை, இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், நான் கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்குறேன், பத்தில் அப்படின்னா கடைசியில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பொடியெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்கலாம். 1 எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன், அதை நல்லா கொட்டையெல்லாம் நீக்கிட்டு நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு வச்சா நல்லா ரெட்டிஷாக வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மிளகாய் பொடி தான். மிளகாய் பொடி நல்லா செவன் இருந்துச்சுன்னா குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வெங்காயம் தக்காளி வதங்கும் போது மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி செஞ்சோம் அப்படின்னாலுமே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் குழம்பு கொதிக்க விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா சரியான பக்குவத்துக்கு கொதிச்சு ரெடியாகி வந்திருக்குது. மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியெலாம் லைட்டாக அடியில் தங்கியிருக்கும், அதனால் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ அளவு நெத்திலி மீனை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நெத்திலி மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது. கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க, செய்யாதவங்க கண்டிப்பாக நெத்திலி மீனில் குழம்பு வச்சு பாருங்கள். அதுவும் இன்றைக்கி வச்சு நாளைக்கு சாப்பிட்றீங்க அல்லது நாளைக்கு சாப்பிட்றீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அமிர்தமாக இருக்கும். மீனெல்லாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் குழம்புக்குள்ளே அமுங்கி இருக்கிற மாதிரி லைட்டாக வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. 3 நிமிஷம் போல் மிதமான தீயில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க, அதிலே மீன் நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணலாம். எந்த அளவுக்கு நல்லா செவ செவன்னு தக தகன்னு இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நெத்திலி மீனில் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், வறுவல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும், 65 செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் போய் பார்த்துக்கோங்க. சுட சுட சாதத்தில் நெத்திலி மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறேன். இன்றைக்கி வடித்து மீந்து போன சாதத்தில் தண்ணி ஊற்றி மறுநாள் காலையில் இந்த குழம்போடு வச்சு சாப்பிடுங்க, அப்படி ஒரு ருசியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே, நன்றி.